நம்ம தளபதி விஜய் அவருடைய நடிப்பில் மிகுந்த எதிர்பார்ப்பில் தற்போது உருவாயிட்டு வர படம் தான் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோட். இந்த ஒரு படத்தை வெங்கட் பிரபு இயக்கிறாரு. படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தாரு. அண்மையில் விசில் போடு அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் வெளியாகி இருந்துச்சு. அந்த சாங் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அந்த மாதிரி தான் ஒரு சாங் இருந்துச்சு. ஆனால் விஜய் அவருடைய பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த சாங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சாங்காக அமைஞ்சிருந்துச்சு. அதே வேளையில் இந்த படத்தில் தளபதி விஜய், பிரபுதேவா, பிரசாந்த், மைக் மோகன், அஜ்மல், ஸ்னேகா, மீனாட்சி சௌத்ரி உள்ளிட்ட பல நட்சத்திர பட்டாளங்களை இந்த ஒரு படத்தில் இணைஞ்சிருக்காங்க. படத்துக்கான ஷூட்டிங் பார்த்தா அப்படின்னா ரஷ்யாவில் நடந்துட்டுருக்கு. கூடிய விரைவில் அந்த ஒரு ஷூட்டிங்கை முடிச்சுட்டு படக்குழு சென்னை திரும்பவும் முடிவு பண்ணியிருக்காங்க. அதே வேளையில் ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா சில தகவல்கள் மட்டும்தான் இந்த படம் சம்மந்தப்பட்டு வெளியாகிட்டு இருந்துச்சு. அது அஃபிஷியலாக இது வரைக்கும் படத்தையும் கன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னாலும் அந்த கன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா கிளாரிஃபை பண்ணி அதை ஓகே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோட் படத்தில் தளபதி விஜய் அவர் கூட சேர்ந்து விஜயகாந்த் அவர்களை ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவரை இந்த படத்தில் நடிக்க வைக்க போகிறாங்க. அதுக்கான அப்ரூவல்காண்டி படத்தையும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற தகவல் கிடச்சிருந்துச்சு. இதை விஜயகாந்த் அவங்களுடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது கோட் படத்துடைய நடிகரான விஜய், அதுக்கப்புறம் படத்துடைய இயக்குனரான வெங்கட் பிரபு, இவங்க ரெண்டு பேருமே விஜயகாந்த் அவருடைய மகன் மூலமாக பிரேமலதா விஜயகாந்த்கிட்ட பேச சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி விஜயகாந்த் அவர்களை விஜய் அவர்கள் நடிக்கக்கூடிய இந்த கோட் படத்தை உள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சிகள் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம், அதுக்கு உங்களுடைய அனுமதி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்களாம். அதுக்கான ஒரு நல்ல டைம் நான் சொல்கிறேன், அப்போ எல்லோரும் மீட் பண்ணி பேசுவோம், நல்ல முடிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மாக பார்த்தோம் அப்படின்னா கோட் படத்தில் விஜயகாந்த் அவர்களை ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த ஒரு கோட் படத்துக்குள்ளே கொண்டுட்டு வரப்போகிறாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எலெக்ஷன் முடிஞ்ச பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இது சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே நடைபெறப்போகுது அப்படின்றதையும் பிரேமலதா விஜயகாந்த் அஃபிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் படத்தையும் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை. ஒரு வழியாக நியூஸாக இருந்தது பார்த்தோம் அப்படின்னா தற்போது கிளாரிஃபை பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு அப்புறம் அதுவும் தளபதி விஜய் அவருடைய படத்தில் விஜயகாந்த் அவர்களை பார்க்குறோம் அப்படின்னா அந்த மூமெண்ட் ஆஃப் சீன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் ரசிகர் மத்தியில் இருக்கும். ஸோ எந்த மாதிரி இந்த ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தளபதி விஜயும் விஜயகாந்த் அவர்களையும் படத்தில் பிரசன்ட் பண்ண போறாங்க ரசிகர்களுக்கு அப்படின்னு தெரியல. ரொம்பவே அதிகமான ஒரு எதிர்பார்ப்பா படத்தையும் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா கூடிய விரைவில் வெளிவரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.